அதிமுகவில் பிரச்சனைகள் அதிக அளவில் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து கேபி முனுசாமி வந்து செய்தியாளர்கள் சந்தித்து சொல்லும்போது பொதுக்குழு கூடுமா கூடாதா, ஏன்னா ஓபிஎஸ் வந்து இப்போ வந்து பொதுக்குழுவை தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு இபிஎஸ்க்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. அதன்படி பார்த்தீங்கன்னா பொதுக்குழு தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்கும்போது கேபி முனுசாமி சொல்கிறாரு, பொதுக்குழு திட்டமிட்டபடி கண்டிப்பாக நடக்கும், அது வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது, அந்த பொதுக்குழுக்கு ஓபிஎஸ் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து தீர்மான குழுக்கள்லாம் உட்காந்து தீர்மானங்கள் என்னென்ன போட போகிறோம்னு சொல்லி ஆலோசனை பண்ணியிருக்காரு. அந்த தீர்மான கூட்டங்களுக்கெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு முறைப்படி அவர் வந்து பார்த்துருக்கிறாரு. அதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட எல்லாமே ஆதாரங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரே பொதுக்குழுவை கூட்டிகிட்டு இப்போ பொதுக்குழுவை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கேபி முனுசாமி சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே இப்போ எடப்பாடி பக்கத்து தான் இருக்கிறோம், எடப்பாடி தான் ஒற்றை தலைமை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி சூசகமாக சொல்லியிருக்காரு. இந்த மறைக்கு பிறகு சசிகலா வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து ஓபிஎஸை வந்து ராஜினாமா பண்ண சொல்லும்போது ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் நடத்தினார். அப்போ ஓபிஎஸ்க்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் கேபி முனுசாமி தான், ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டவர், இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறார். அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவருடைய சென்டிமெண்ட்டே வந்து அவர் யார் பக்கிட்டு நிற்கிறாரோ அந்த பக்கிட்ட அடி வாங்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதை தாண்டி பார்த்திங்கன்னா திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். இது மாதிரி பொதுக்குழு வந்து அதிமுக பயிலாவுக்கு விரோதமாக இருக்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்து இந்த பொதுக்குழுக்கு தடை விதிக்கணும்னு அப்படின்னு கோரிக்கை விட்டுருந்தார். அந்த கோரிக்கையினப்படி இன்றைக்கி வந்து மதியம் வந்து விசாரணை நடந்துச்சு. அப்போ வந்து அதிமுக சார்பாக என்ன சொல்லியிருந்தாங்க, சூரியமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து கட்சியிலே இல்லை, அவர் வந்து எப்படி வந்து இது மாதிரி வழக்கு தொடுக்கலாம், அவர் வழக்கை எப்படி விசாரணைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, அதிமுக சார்பாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சூரியமூர்த்தி சொல்லியிருந்தார், நான் அதிமுகவில் வந்து உறுப்பினர், அதிமுகவில் இருக்கிறேன், கட்சியில் தான் இருக்கிறேன், எனக்கு அதுக்கு நான் வந்து ஆதாரங்களை எல்லாம் வெளியிட தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அந்த வழக்கு விசாரணை வந்து 22ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வச்சுருக்கு. இதற்கு இடையில் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து ஓபிஎஸ் தரப்பு மூலமாக இன்றைக்கி இபிஎஸ்சி எழுதின கடிதத்தை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பொதுக்குழு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்பயுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய ஓபிஎஸ் திடீர்னு இவ்வளோ பலமாக இவ்வளோ வந்து எதிர்த்து களம் காண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்தா அவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருந்து ஏற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒற்றைத்தலைமையை நோக்கி அதிமுகவினர் எல்லாருமே பேச ஆரம்பித்த உடனே மறுநாள் காலையிலே அவர் வந்து அவருடைய பையன் ஜெயபிரதீப் மூலமாக தமிழக நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா போஸ்ட் ஓட்ட வச்சுட்டார். அந்த அளவுக்கு வந்து இறங்கி செயல்படுறாரு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா எல்லா மாவட்ட செயலாளர்கள்ட்டையும் பேசியிருக்கிறாரு. பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 2900 பேர்கிட்டையுமே வந்து ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறாரு. ஆனால் அவர் செய்யாத ஒரு விஷயம் வந்து எடப்பாடி செஞ்சிகிட்ருக்கார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா பணம், எல்லாத்துக்கும் துட்டு கொடுத்து எல்லாத்தையுமே வந்து அவர் சைடு உட்கார வச்சுருக்கிறார். இப்போ உட்காந்துருக்க எடப்பாடி சைடு உட்காந்துருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவர் கொடுக்குற பணத்துக்காக போய் உட்காந்துருக்காங்களே ஒழிய உண்மையான அதிமுகவை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லை. சும்மா கிடைக்கிற பணம் தானே, வந்தால் வரட்டும், இங்கிட்ட இருந்தால் என்ன வரப்போது ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி போய் உட்காந்து செய்தியாளர்களுக்கு சந்தித்து பேட்டி கொடுத்துக்கிட்டுருக்காங்க. இது ஓபிஎஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்தாலும் ஓபிஎஸ் சைடு கிட்டத்தட்ட 30 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வைத்திலிங்கம் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. இதுவும் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் பலம் வாய்ந்த அணியாக வந்து எடப்பாடி அணி தான் இருக்குது, ஓபிஎஸ்க்கு அவ்வளோ பெரிய பலம் இல்லை. ஆனால் சட்ட ரீதியாக வந்து ஓபிஎஸ் வந்து சட்ட ஆலோசகர்கள்ட்ட வந்து விசாரிச்சிட்ருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது. இவங்க என்ன வேணாலும் தீர்மானம் போட்டாலும் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் அவர் கையெழுத்து போட்டே ஆகணும். அந்த சட்ட தீர்மானம்படி ஒருங்கிணைப்பாளர்களில் ஓபிஎஸ் கையெழுத்து போடலை, இல்லை ஓபிஎஸ் பொதுக்குழுக்கு போகலை அப்படின்னா அந்த பொதுக்குழு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சட்ட விதிகள் வந்து இன்னும் அமலுக்கு கொண்டு வரலை அப்படிங்கிறனால அது வந்து ஓபிஎஸ் கையெழுத்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்து தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் ரெட்டை சின்னத்துக்கெலாம் கையெழுத்து போட்டிருக்காங்க. வந்து அதெல்லாம் வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காரு சட்ட ஆலோசகர்கள்ட்ட. அதனால் வந்து இன்னும் பரபரப்பாக போயிட்டே இருக்குது. பணபலமும் சரி, போஸ்ட் பலமும் சரி, அவருக்கு பின்னாடி இருந்து நிறைய ஆள் பலமும் சப்போர்ட்டும் வந்து இப்போ நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரே விஷயம், சசிகலாவை தான் சொல்கிறாங்க. சசிகலா வந்து ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சசிகலா வந்து ஓபிஎஸ்க்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ விட்டு கொடுத்துறாதீங்க, இப்போ விட்டு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய வரும், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களை கட்சியை விட்டே நிற்கிடுவாங்க, அந்த அளவுக்கு தான் போவாங்க, அதை தாண்டி உங்கள் பையன்களுக்கு இனிமேல் அரசியல் எதிர்காலமே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க, அந்த அளவுக்கு அவங்க வந்து துரோக பரமாட்மை
அந்த அளவுக்கு அவங்களுக்கு துரோக மனப்பான்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் வந்து ஓபிஎஸ்ஸும் வந்து உண்டு இல்லைன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்குமே விட்டு கொடுத்து பேசிகிட்டு இருந்த ஓபிஎஸ் வந்து இந்த தடவை வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து கலங்கன்றாரு. அவ்வளோ பெரிய குரூப்பு, அவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாருமே ஓபிஎஸ்ஸுக்கு எதிராக இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து தனித்து போராட தயாராகிட்டார் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. பின்னணியில் நிறைய பேர் இறந்து ஏற்கிறாங்க அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு கூடுதல் பலம், எடப்பாடிக்கு அது ஒரு சின்ன சர்க்கிள். ஓபிஎஸ் வந்து செய்தியாளர் சந்திப்பில் இணைந்து செயல்படலாம், ஒரு நம்ம ரெண்டு பேருமே பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் எடப்பாடி வந்து அதுக்கு ஒத்து போகவே இல்லை, அவர் பேசவே இல்லை, செய்தியாளர்கள் அவர் சந்திக்கவே இல்லை. எல்லாருமே அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களை வச்சு சந்திக்க வைக்கிறாரு. அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எடப்பாடிக்கு ஆதரவாக தீர்மானம் போடுங்க, அந்த தீர்மானங்களை போட்டு தலைமை அலுவலகத்துக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி தரப்பு வந்து எல்லா மாவட்ட செயலருக்கும் நெருக்கடி கொடுக்குறாங்க. அதனால் ஒவ்வொரு மாவட்ட செயலர்களும் அவங்கவுங்க மாவட்டத்தில் வந்து அவங்க ஆதரவாளர்களும் உட்காந்து தீர்மானங்கள் போட்டு தலைமை கழகத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. எடப்பாடியோட வேலை இந்த வேலை தான் செஞ்சிகிட்டு இருக்காரு. அதுக்கு இடையில தான் புகழேந்தி இப்போ தற்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, துரோகம் செஞ்சே பழக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி, துரோகத்திலேயே வளர்ந்தவர். அதனால் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. அடிமட்ட தொண்டனுடைய கதறல், கோபம் இதெல்லாம் அவருக்கு புரியவே புரியாது. எல்லாத்தையுமே காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்காரு. அதை தான் அவர் செய்கிறாரு. எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இருக்க எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாத்தையுமே காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டால் கட்சி வந்து அவங்க கையில் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் தொண்டர்கள் தான் கட்சி, அதை வந்து சீக்கிரமாக வந்து எடப்பாடி பழனிசாமி உணர்வார். ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் ஓபிஎஸ் வந்து கையெழுத்து போட்டால் தான் எந்த விஷயமாக இருந்தாலும் செல்லுபடியாகும். அதுக்கு விரைவில் வந்து எடப்பாடிக்கு புரியும் அப்படின்னு சொல்லி பெங்களூர் புகழேந்தி இப்போ பேசியிருக்கிறார். தொடர்ந்து வந்து ரெண்டு பக்கட்டும் வந்து முட்டல் மோதல் போய்கிட்டே இருக்குது. எடப்பாடி தரப்பு வந்து வலுவாக இருந்தாலும் இந்த தடவை அதை பார்த்துருவோம் அப்படிங்கிறதுல வந்து ஓபிஎஸ் இறங்கி செயல்படுறது தான் இபிஎஸ் தரப்புக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுக்குழு நடக்குமா நடக்காதாங்கிறது நீதிமன்றம் 22ஆம் தேதி அறிவிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. நன்றி.